இன்றைய நிகழ்ச்சியில் அசாமிய விடுதலை போராட்ட வீராங்கனை ஜோயா தாவுசன் அவர்களை நினைவு கூறுவோம். ஜோயா அவர்கள் 1944 ஏப்ரல் மாதம் இதே 7 தியாகியாக ஆனார். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடுவதற்காக புரட்சிகர டிமாசா படை ஒன்றை அவர் உருவாக்கினார். தாவுசன் 1925 அசாமின் வடக்கு காசர் மலையில் பிறந்தார். அவர் டிமாசா என்கிற பழங்குடி பிரிவை சேர்ந்தவர். பிரிட்டிஷ் அரசாங்கம் 2 உலக போரின் போது செய்த போர் நிதி சேகரிப்பை வெளிப்படையாக விமர்சனம் செய்தார். அவர் தன் 19 வயதிலேயே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதற்காக ஆயுதம் தாங்கிய செயற்பாட்டாளர்களை கொண்ட ஒரு கட்சியை புரட்சிகர டிமாசா படை என்கிற பெயரில் உருவாக்கினார். தாவுசன் அவர்கள் இந்திய தேசிய படையைச் சேர்ந்த ராணி ஜான்சி ரெஜிமெண்டால் கவரப்பட்டார். இந்திய தேசிய இராணுவ படைப்பிரிவு கோஹிமா நோக்கி வந்தபோது ஜோயா தாவுசன் தனது 54 தொண்டர்களுடன் இந்திய தேசிய இராணுவத்துடன் இணைந்து நேச நாடுகளை எதிர்த்து போரிட விரும்பினார். இதற்காக தனது படையை நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் பிரிட்டிஷாரின் நேச படை இடைமறித்து அருகில் பதுங்கியிருந்து தாக்கியது. இந்த பிரிட்டிஷாரின் தாக்குதலில் ஜோயா உட்பட 54 பேர்களும் கொல்லப்பட்டனர். இந்திய தேசிய இராணுவ படையினருடன் சேர்ந்து கொள்ளும் கனவு நனவாவதற்கு முன்பே சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டனர். இன்றைய நிகழ்ச்சியில் இந்திய அறிவியல் கண்டுபிடிப்பாளர் சங்கர் அபாஜி பீசே அவர்களை நினைவு கூறுவோம். இன்று அவரது நினைவு நாள். 1935 ஏப்ரல் மாதம் 7 சங்கர் அபாஜி பீசே காலமானார். மும்பையில் 1867 ஏப்ரல் மாதம் 29 பிறந்தவர் சங்கர். இள வயதிலேயே அறிவியல் ஆர்வம் கொண்டிருந்தார். அவர் தனது 14 வயதில் நிலக்கரி வாயுவை வெளியேற்றும் ஒரு கருவியை வீட்டிலேயே கண்டுபிடித்தார். பம்பாயில் அவர் ஒரு அறிவியல் சங்கத்தை ஏற்படுத்தினார். அந்த சங்கத்தின் வாயிலாக மராத்தி மொழியில் அறிவியல் பத்திரிகையை அவர் வெளியிட்டார். அந்த பத்திரிகைக்கு பெயர் விவத் கலா பிரகாஷ் என்பதாகும். அந்த பத்திரிகையின் நோக்கம் சாதாரண பொதுமக்களிடத்தில் அறிவியலின் முக்கியத்துவத்தை கொண்டு செல்வதாகும். பரோடா சமஸ்தானத்தின் சாயாஜிராவ் கேவாட் அவர்களின் உதவியுடன் தனது கண்டுபிடிப்புகளை இங்கிலாந்து சென்று காட்சிப்படுத்த அவருக்கு கிடைத்த ஒரு அழைப்பை 1893 அவர் ஏற்றுக்கொண்டார். அவரது ஆர்வத்திற்கு தாதாபாய் நவ்ரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே ஆகியோரும் உதவியாக இருந்தனர். அவரது செல்வாக்குமிக்க கண்டுபிடிப்பு என்பது டைப் செட்டிங் மிஷின் என்பதாகும். இந்த கருவி முதலில் ஸ்பேசோடைப் என்றும் பின்னர் பீசோடைப் என்றும் அழைக்கப்பட்டது. அச்சில் பயன்படும் 1500 உருக்களை செலுத்தும் பிளாக்குகளை இந்த கருவி உட்செலுத்தும். இந்து மிஷினரி சங்கமும் இந்திய தேசியவாதிகளும் பீசேவின் சேவைகளையும் அவரது கண்டுபிடிப்புகளையும் மக்களிடம் கொண்டு சென்றனர். பல கூட்டங்களுக்கு அவர் அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். அப்படியான ஒரு கூட்டம் சென்னையில் 26 டிசம்பர் 1908 இந்திய தேசிய வணிக காங்கிரஸ் எனும் பெயரில் நடைபெற்றது. லண்டனில் இந்திய சங்கம் என்கிற ஒன்றை தனது மனைவி மற்றும் கோவிந்த குகடே, கோவிந்தரே ஆகியோருடன் இணைந்து அவர் உருவாக்கினார். பீசே அவர்கள் தான் காலமாகும் வரை பிரிட்டிஷ் காலனி எதிர்ப்புணர்வை உயிர்ப்புடன் கொண்டிருந்தார். லண்டனில் இருந்தபோது தாதாபாய் நவ்ரோஜியின் ஊர்வலங்களிலும் கூட்டங்களிலும் கலந்து கொண்டார். அமெரிக்காவில் இருந்தபோது காந்திஜியின் கருத்துக்களை பரப்பினார். அமெரிக்காவிற்கு வரும் இந்திய தேசியவாதிகளை வீட்டிற்கு அழைத்து உபசரித்தார். இந்தியாவிலிருந்து பிரிட்டன் வரை அமெரிக்கா உட்பட எல்லா நாடுகளிலும் பீசே முன்னேற்ற அரசியலை அறிவியலுடன் இணைத்தார். அந்த மாபெரும் இந்தியருக்கு வீர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஷேக், ரோஷன், புத்தர் சிங் ஆகிய தியாகிகளையும் நினைவு கூறுவோம். 1859 அந்தமான் செல்லுலார் சிறைக்கு அவர்கள் அனுப்பப்பட்டனர். முதல் இந்திய விடுதலை போரில் கலந்து கொண்டதற்காக இந்த தண்டனையை அவர்கள் பெற்றனர். பிரிட்டிஷாரை எதிர்த்து போரிட்ட சுதந்திரமான செயற்பாட்டாளர்களுடன் அவர்கள் கைகோர்த்து நடந்தனர். அவர்கள் பிரிட்டிஷாரின் சொத்துக்களை அழிப்பதற்காக மக்களுக்கு பண உதவி செய்தனர். இதன் மூலம் பிரிட்டிஷ் ஆட்சியை நீக்குவது அவர்களது நோக்கம். கம்பெனி துருப்புக்களால் அவர்கள் பிடிக்கப்பட்டு அரசுக்கு எதிராக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டனர். வாழ்நாள் சிறை தண்டனை அவர்களுக்கு கிடைத்தது. அந்தமான் சிறையில் இருந்தபோதே ஷேக் ரோஷன், புத்தர் சிங் ஆகிய இருவரும் காலமாகினர். அந்த மாபெரும் மண்ணின் மைந்தர்களுக்கு வீர வணக்கம்.